வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பஜ்ரங் ஆடியஸ் சப்வூஃபர் ப்ரீயை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இந்த போர்டு தான். அது இந்த போர்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இதில் ஃப்ரீக்வன்சி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள், நான் இந்த போர்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன், PT2351 சப்வூஃபர் ப்ரீயை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ஃப்ரீக்வன்சி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவருக்கு இந்த போர்டில் அவர் கேட்டதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஃப்ரீக்வன்சி மட்டும் சொல்கிறேன். இவங்க என்ன ஹெட்ஸுக்கு இவங்க ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 90 ஹெட்ஸுக்கு இவங்க சப்வூஃபர் பேச வர மாதிரி அவங்க அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஒரு மூணு வேலி சொல்கிறேன், 40 ஹெட்ஸு, 80 ஹெட்ஸு, 100 ஹெட்ஸு, இந்த மாதிரி மூணு வேலி மட்டும் இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இப்போ இவங்க போட்டிருக்க பிஎஃப் பார்த்திங்கன்னா, இந்த பிஎஃப் வந்து இது 104 போட்டிருக்காங்க, அதாவது 0.1. இது வந்து 224 போட்டிருப்பாங்க, 0.22 இந்த இது போட்டிருப்பாங்க. இதை நம்ம 40 ஹெட்ஸுக்கு அலைன்மெண்ட் பண்ணணும்னா, இந்த பிஎஃப் வந்து 0.1, அது அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு கூட, நீங்கள் பாலிஷ்டு கூட நீங்கள் பிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது இருக்கட்டுனாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த இது மட்டும் நீங்கள் 0.47, அதாவது 474 பிஎஃப் இதுக்கு நீங்கள் போடணும், அதாவது 40 ஹெட்ஸுக்கு. 80 ஹெட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, அதே மாதிரி இது 0.1, இதை மாற்ற தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் 0.24 நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாவது 244 பிஎஃப் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். 244ங்கிறது நம்மளுக்கு கடையில் கிடைக்காது, மேக்ஸிமம் கிடைக்காத பட்சத்துக்கு நாம் என்ன பண்ணணும்னா, 474 பிஎஃப் ரெண்டு பிஎஃப்பை அப்படியே சீரீஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம், 80 ஹெட்ஸு. ஆனால் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 90 ஹெட்ஸுக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து அதிகமாக 80 90 ரொம்ப இண்டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் 224 கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது ஆல்ரெடி இருக்கிறது 224 தான். இதை எடுத்துகிட்டு நீங்கள் பாலிஸ்ட் 224 போட்டுக்குங்க. சரி, அடுத்து 100 ஹெட்ஸுக்கு சொல்கிறேன். 100 ஹெட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பிஎஃப் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு 0.082 இந்த பிஎஃப் மாற்றணும், 0.082 பாலிஸ்டர் பிஎஃப் இதுக்கு பதிலாக போட்டுக்குங்க, அதாவது 823 பிஎஃப். இதை என்ன செய்யணும்னா, 100 ஹெட்ஸுக்கு 0.18 இது யூஸ் பண்ணணும். 0.18னா 184 பிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு 40, 80, 100 இதுக்கு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ நீங்கள் மாற்றினாவே உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கிங்க நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.